यस्य वाग्कृति पर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरुन्नतूपुल तिरुवेङ्कटमुडयान् पारुण्यचन्नपझमोळिगळ् ओरन्तुदानेयमयादौ तारणियिल् वाळ्वार्क्कु वानेरप्पोमुळवुम् वाळ्वु। தான் தேசிகனின் உபகார சங்கிரகத்திலே இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் அநாதி காலமாக செய்யக்கூடிய உபகாரங்களை பற்றி இப்பொழுது சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதில் முதலில் இந்த ஆத்மாவை நித்தியமாக இருக்கும்படியாக பண்ணது, இது நித்யேச்சா சித்தமாக இருந்து ஆத்மா அழிவுள்ளதாக அழிவில்லாததாக இருக்கும்படியாக பண்ணது ஒரு பெரிய உபகாரம். இந்த உபகாரம் நித்தியமாக இருக்கிறதுக்கோசரம் என்ன என்னத்தினால்தான் ஏற்பட்டதுன்னா, இதனால ஆத்மாவினுடைய ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் சித்தமாகுது. ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். இந்த ஆத்மா நித்தியமாக இல்லாத போயிடுச்சுனாக்கா என்ன ஆகும்ன்றது பார்ப்போம். நாம ஒரு நல்ல காரியம் பண்றோம், தானம் பண்றோம், தியாகம் பண்றோம், பெருமான ஆராதிக்கிறோம், இப்படி எத்தனையோ நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய பலன்லாம் உடனே வரல. எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஆத்மா நித்தியமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆத்மா நித்தியமாக இருக்கும்படியாக பண்ணத்துக்கு காரணம் என்னன்றத முக்கியமா நாம பார்க்கணும். நாம எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் பண்றோம், இந்த நல்ல காரியங்கள்லாம் பண்ண உடனே உத்தர க்ஷணத்துல அடுத்த க்ஷணத்துல அவைகளுக்கு பலன் கிடைக்கிறதான்னாக்கா அது சொல்ல முடியாது. அது காலாந்தரத்துல வேற வேற காலத்துல அது வரும். இப்போ சுவிட்ச் போட்ட உடனே விளக்கு எரியற மாதிரி யாகம் பண்ண உடனே சொர்க்கம் நமக்கு வராது. யாகம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இருப்போம், இந்த சரீரத்தோடு இருப்போம். இந்த சரீர அவசானத்துல தான் நமக்கு, இந்த சரீரம் முடிகிற சமயத்துல தான் மோட்சம் வரும், இல்ல சொர்க்கம் வரும், ஏதோ ஒன்று வரும். இப்படிலாம் சொல்லியிருக்கிறபடினால இப்ப இந்த ஆத்மா அனித்தியமா போயிடுத்துனாக்கா, அழிவடைய கூடியதாக போயிடுத்துனாக்கா, இப்ப நாம பண்ண பலத்தை அனுபவிக்கிறதுக்கு யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டார். அதுக்காக அதாவது யார் கர்த்தாவோ அவ இருக்க மாட்டார். இப்போ இந்த கர்த்தாவோ அந்த பண்ண பலத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம இருக்கணும் இல்லையோ, அதுக்காக தான் பெருமாள் என்ன பண்ணாருனாக்கா, இந்த ஆத்மா எல்லாம் நித்தியமா இருக்கட்டும்னு அவர் சங்கல்பிச்சு எல்லா வஸ்துக்களும் அவருடைய இச்சையினாலதான் அதனுடைய நிலைப்பாடும் ஏற்படுறது. அதெல்லாம் காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம், சதுபசதனா தத்யஸ்வோவா மகாப்ரளயேபிவா விதரதி நிஜம் பாதாம்போஜம் ரிணாச்சலசேகரஹான்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். அந்த திருவேங்கடமுடியான போய் நாம சேவிக்கிறோம், அந்த தயாதேவியை ஆசிரியிக்கிறோம். நாம அந்த தயாதேவியை போய் ஒரு முறை போய் சேவிச்சிட்டோம்னாக்க அப்போ அந்த தயாதேவி என்ன பண்ணுவாள்னாக்க, இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்குன்றது நீ கேட்கறியோ கேட்கலையோ, எப்போவா இருந்தாலும் அந்த திருவேங்கடமுடியானுடைய திருவடிகளை நாம் அடையும்படியாக பண்ணுவார்னு சொல்ற. இன்னைக்கு கோடானு கோடி மக்கள் அந்த திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிறா, எல்லாரும் மோட்சம் வேணும்னு கேட்கிறா இல்ல, அவரவர்கள் ஏதேதோ ஒரு பலத்தை உத்தேசிச்சுதான் அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிறா. ஆனா இன்னைக்கு சேவிக்கிறவா வேற வேற பலன்களை உத்தேசிச்சு இன்னைக்கு போய் சேவிக்கிறவா கூட காலாந்தரத்துல அவளுக்கு ஒரு பரிபக்குவத்தை ஏற்படுத்தி தயாதேவி அவர்களையும் அந்த திருவேங்கடமுடியான திருவடி வாரத்துல நீர் உம்முடைய திருவடியே எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கும்படியான ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி இன்னைக்கோ நாளைக்கோ மகாப்பிரளய காலத்திலேயோ அவர்களையும் அந்த திருவேங்கடமுடியான திருவடியை பெறும்படியான ஒரு பாக்கியத்தை பண்ணி வைக்கிறாள் தயாதேவின்னு சொல்ற. அப்ப இன்னைக்கோ நாளைக்கோ மகாப்பிரளயத்துக்கு முன்போன்னு சொல்றச்சே, அப்போ அது வரைக்கும் இந்த ஆத்மா இருக்கணும் இல்ல? அது ஆத்மா நித்தியமா இருந்தாதான் என்னைக்கு வேணாலும் அதை பெற முடியும்ன்றது. அந்த பெருமாளுடைய சங்கல்பம்
எல்லா ஜீவர்களையும் ஒய்விக்க வேணும் என்பதுதான் எம்பெருமானுடைய திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அது. அந்த திருவுள்ளம், எம்பெருமானுடைய திருவுள்ளம் எப்பவுமே வீணா போகாது. அதுக்கு முக்கியமா ஒரு விஷயத்தை பண்ற இந்த ஆத்மா நித்தியமா இருக்கட்டும்ன்றத அவர் பண்ற. இப்போ இந்த விஷயத்த நாம போன காலக்ஷேபத்துல பார்த்தோம், போன இதுக்கு முன் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பார்த்தோம். இப்ப அடுத்த விஷயத்த பார்க்கணும். அடுத்த விஷயம், இந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்திற்கு பரமபுருஷார்த்த அனுபவ ரூபமாயும் தத் விரோதி நிவர்த்தன வியாஜரூபமாயும் பரிணமிக்க கடவ தர்மபூத ஞானத்தை மாற்றாதே நித்தியேச்சையாலே இத்தை அகமர்த்தத்திற்கு நித்தியதர்மமாக்கி வைத்தது. நித்தியதர்மமாக்கி வைத்தது சுவாவ ரக்ஷண ரூபமான நித்தியோபகாரம். இதற்கு முன் பேராகிராஃப்ல சொல்லச்சு, நித்திய நிர்தோஷ நிரதிசய மகாந்த அனுபவத்திற்கு ஆசிரியமான அகமர்த்தத்தை என்று சொல்ற. எப்பவுமே இருக்கக்கூடியதாக தோஷம் இல்லாததாக இருந்துருக்கிறேன், இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கிற ஒரு மகானுபவத்தை, ஒரு பிரம்மானுபவத்தை அனுபவிப்பதற்கு இந்த பிரம்மானுபவத்துக்கு ஆசிரியமான, அந்த பிரம்மானுபவ அனுபவம்ன்றது ஆத்மாவிடத்துல தான் இருக்கும், அதுக்கு ஆசிரியமாக இருக்கிற அகமர்த்தத்தைன்னு சொல்லச்சே, அகமர்த்தம் தான் ஆத்மா தான் அகமர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால அகமர்த்தமாக இருந்திருக்கிற ஆத்மாவைன்னு சொல்லி சொல்லி முடிச்ச. இப்போ அந்த ஆத்மாவின் இடத்துலதான், ஆத்மா தான் எல்லா அனுபவத்துக்கும் பிரம்மானுபவத்துக்கு ஆசிரியமாக இருக்குன்னு சொன்ன. இப்ப இந்த ஆத்மாவே தான் தர்மபூத ஞானத்துக்கும் ஆசிரியமாக இருந்துருக்கு. தர்மபூத ஞானம்ன்றது இந்த ஆத்மா ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி அறிந்து கொள்றதுன்னு கேட்டோம்னாக்க, ஆத்மாவோட கூடவே எப்பவுமே நித்தியமா இருந்துருக்கிறது தர்மபூத ஞானம்ன்ற ஞானம். அந்த ஞானத்தினாலதான் லோகத்துல இருக்கிற சமஸ்த விஷயங்களையும் ஆத்மாவால அறிந்து கொள்ள முடியுது. அத சொல்லச்சே, பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்திற்கு பரமபுருஷார்த்த அனுபவ ரூபமாயும் தத் விரோதி நிவர்த்தன வியாஜ ரூபமாயும் பரிணமிக்க கடவ தர்மபூத ஞானத்தை என்று சொல்ற. நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு அனுபவமும் தர்மபூத ஞானம் மூலமா தான் வரும். ஒவ்வொரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறது, நாம பாக்குறோம் ஒரு குடத்தை பாக்குறோம், குடத்தை பார்த்த உடனே அயங்கடகா இது ஒரு குடம் என்கிற ஒரு ஞானம் நமக்கு வருது. இந்த ஞானம் வரதுக்கு காரணம் என்னன்னா இந்த தர்மபூத ஞானத்தினாலதான். இந்த தர்மபூத ஞானம் என்ன பண்ணோம்னா, இந்த தர்மபூத ஞானம் இந்த இந்திரியங்களோட சேர்ந்து அந்த விஷயத்தோட சேர்ந்து அந்த விஷயத்த ஆத்மாவுக்கு தெரிவிக்கும், இது குடம் அப்படின்றத தெரிவிக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தர்மபூத ஞானம்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த தர்மபூத ஞானம்தான் எல்லா விஷயங்களையும் ஆத்மாவுக்கு பிரகாசிப்பிக்கிறது, தெரியப்படுத்துறது. இந்த தர்மபூத ஞானம் இருந்துருக்க அனுபவத்தை ஏற்படுத்துறதும் இந்த தர்மபூத ஞானம்தான். இப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் ஒரு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நாம் அடையிறோம். அங்க இருக்கக்கூடிய நித்திய நிர்தோஷ நிரதிசய மகானந்த அனுபவம்னு சொல்றமே, அந்த மகானந்த அனுபவம் இந்த ஆத்மாவுக்கு ஏற்படணும்னாக்கா இது தர்மபூத ஞானம் மூலமா தான் அது ஏற்படும். தர்மபூத ஞானம் இல்லாத போயிடுச்சுனாக்கா அது ஏற்படாது. அப்ப எல்லா விஷயமான ஞானமும் தர்மபூத ஞானத்தால வருது. இப்ப இந்த ஆத்மாவுக்கு ஆத்மா தனியா இருக்காது, ஆத்மா ஒரு சரீரத்தை ஆசிரியிச்சுதான் இருக்கும். அது சூக்ஷ்ம சரீரமோ ஸ்தூல சரீரமோ பிராகிருத சரீரமோ அப்ராகிருத சரீரமோ ஏதோ ஒரு சரீரம். இப்ப எப்படியோ ஒரு என்ன ஆத்மா கணக்கு வெறும தனியா இருந்ததுன்னா அது கட்ட மாதிரி ஆயிடும். அத்தால எதையும் சுகதுக்கத்தை உணர முடியாது. அப்ப சுகதுக்கத்தை உணரணும்னு சொன்னமானாக்கா அந்த ஆத்மா ஒரு ஸ்தூலமான ஒரு சரீரத்தை ஆசிரியிக்கணும். அதாவது அந்த சரீரத்துக்குள்ள இருக்காதான் இருந்தாதான் வரும். ஆனா அந்த சரீரங்கள்லாம் அழியக்கூடியவை. தேவன் மனுஷன்
பட்சிகள் தாவரங்கள் என்றெல்லாம் பலவிதமான சரீரங்கள். இந்த சரீரங்கள் அவரவர்களுடைய புண்ணிய பாப்பானுகுணமாக நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தாருனாக்கா தேவதைய பிரம்ம சதுர்முக பிரம்மா முதலிய ஒரு சரீரம் அவளுக்கு கிடைக்கிறது. அந்த சரீரத்துல இந்த ஆத்மா இருக்கு. அதே மாதிரி நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தா மனுஷனா இருக்கான். அதே மாதிரி பாப்பம் பண்ணியிருந்தோம்னாக்கா ஸ்தாவரமா இருக்கும், தெரியக்கா இருக்கும், இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த மனுஷன்லயும் சில சில இழி பிறவிகள்லாமும் நமக்கு ஏற்படுறது நம்மளுடைய பாப்ப விசேஷத்தினால. இப்ப இந்த புண்ணிய பாப்பத்தினால பண்ணப்படுவது எதுன்னு கேட்டோம்னா, இந்த ஜீவனுக்கு இந்த பிறவியில இந்த சரீரம் என்பது நம்மளுடைய கர்மா. நம்ம சொன்ன நம்மளுடைய செயல்னால நாம என்ன கர்மா பண்றோமோ அந்த கர்மா பலனளிக்கச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சரீரம் நமக்கு ஏற்படுறது. ஆனா இந்த சரீரம்லாம் ஆத்மா, இந்த சரீரத்துல ஆத்மா இருக்கு. இருந்தா கூட சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா நிச்சயமா இருக்கு. அப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணும், இந்த சரீரம் அழிஞ்சிட்டோம்னாக்க இன்னொரு சரீரத்தை புண்ணியபாப அனுகுணமா அது அடுத்த கர்மா பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. என்ன கர்மா அதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய என்ன சரீரமோ அந்த சரீரத்துல போய் இது உடனே பூந்துக்கிறது. இப்படி ஆத்மா வேற வேற சரீரத்தை அடையிறது. ஆனா அந்த சரீரங்கள்லாம் வந்து அழிவடையக்கூடியதாக இருக்கின்றன. இப்போ ஆத்மாவுக்கு அந்தந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய தர்மபூத ஞானமும் சரீரம் மாதிரி அழியக்கூடியவையா? இந்த தர்மபூத ஞானமும் இந்த சரீரத்தோட இந்த தர்மபூத ஞானம் இருந்து இது போயிடும் அது போயிடும்னு இருந்துனாக்க இப்படி வருமானு கேட்டோம்னாக்க அந்த மாதிரி இல்லை. தர்மபூத ஞானம்ன்றது இருக்க எப்பவும் ஆத்மாவோடைய இருக்கும். ஆத்மா எப்படி நித்தியமா இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் தர்மபூத ஞானமும் அழிவில்லாததாக நித்தியமாக இருக்கின்றதுன்னு நிச்சயம். இந்த தர்மபூத ஞானம் இருக்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தர்மபூத ஞானம். அதாவது என்ன, என்னுடைய ஆத்மாவுக்கு அதோட சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தர்மபூத ஞானம் இருக்கும். இந்த தர்மபூத ஞானம் எந்த ஆத்மாவை சார்ந்ததாக இருக்கோ அந்த ஆத்மாவுக்கு தான் உணர்த்தும், அந்த விஷயங்களை எல்லாம் உணர்த்தும். இது அயங்கடகா என்கிற ஞானமோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஞானத்தையும் அது உணர்த்தது, அனுபவத்தெல்லாம் ஏற்படுத்துறது இந்த தர்மபூத ஞானம் துவாரா, தர்மபூத ஞானம் மூலமாக தான். இப்ப இந்த தர்மபூத ஞானம் அழிஞ்சு போயிடுச்சுனாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்க நித்தியமான அனுபவம் வராது போயிடும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னா எப்பவுமே ஒரு பெருமாளுக்கு உண்டான ஒரு பரிபூர்ண பிரம்மானுபவம் இருந்துருக்கு, அது நித்தியமா அனுபவிச்சுட்டு இருக்கும். ஆகையால இந்த தர்மபூத ஞானத்தை நித்தியமா ஆக்கணும். எப்படி ஆத்மாவை நித்தியமாக இருக்கும்படியாக பெருமாள் பெரிய உபகாரம் பண்ணேரோ, ஏன்னா அவருடைய இச்சையினால நடக்கிறது தானே எல்லாம். அதே பெருமாள் என்ன பண்ணிருக்காருனாக்க இந்த தர்மபூத ஞானத்தையும் ஒவ்வொரு ஆத்மாவோட தொடர்புடைய தர்மபூத ஞானத்தையும் அந்த ஆத்மா இருக்கிற அளவு இருக்கும் வரையிலும் அதுவும் இருக்கும்படியாக பண்றாருனாக்க ஆத்மா நித்தியமா இருக்கு, தர்மபூத ஞானமும் நிச்சயமா இருந்து. இப்ப இந்த தர்மபூத ஞானம் நிச்சயமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க பரம புருஷார்த்த அனுபவ ரூபமாய். இப்ப இந்த இதே இந்த ஆத்மா தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பரம புருஷார்த்த அனுபவம் பண்ணணும். அதுக்கு இந்த தர்மபூத ஞானம் நிச்சயமா இருந்தாதான் அந்த பரம புருஷார்த்த அனுபவம்ன்றது பண்ண முடியும். ஒரு வேதாந்தத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, சில சில எதெல்லாம் நித்தியம் எதெல்லாம் அனித்யம்ன்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் நித்தியம், பெருமாள் எப்பவும் நித்தியமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஜீவாத்மாவும் நித்தியம், அழிவில்லாததாக இருக்கு. நித்தியம் நித்தியம்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க தைகாலிக வர்த்தித்வம் மூணு காலத்திலையும் இருக்கிறது, கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல, வருங்காலத்துல, எல்லா காலத்திலையும் இருக்கிறது தான் நித்தியத்துவம்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஆத்மா எல்லா காலத்திலையும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவை சார்ந்ததாக இருந்துருக்கிற தர்மபூத ஞானமும் நித்தியமாக இருந்துட்டு இருக்கும். பிரகிருதி நித்தியமாக இருந்துட்டு இருக்கும்.
இப்படிலாம் சொல்லப்படுகிறது. இந்த நித்தியமான வஸ்துக்கள்ல வரச்சே ஆத்மாவை நித்தியமா ஆக்கினத்துக்கு காரணம் என்னன்றத ஏற்கனவே சொல்லிட்ட. இப்ப சுவாவ ரக்ஷணம், இந்த ஆத்ம சுவாவம் இருக்க தர்மபூத ஞானத்தோட இருந்துருக்கிறது. இந்த தர்மபூத ஞானத்தை நித்தியமா ஆக்கினாதான் ஆத்ம சுவாவம்ன்றது அதை ரக்ஷணம் பண்ணதாக ஆகும். இது தவிர இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் இந்திரியங்கள்லாம் பிரதிநீதமாக இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த இந்திரியங்கள் அதாவது புலன்கள், இந்த புலன்கள் இந்த ஆத்மாவை சார்ந்ததாக இருக்கும். ஆனா அது நிச்சயம் இல்லை. இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு புலன்கள் இருக்கும், ஒரு செட் ஆஃப் இந்திரியங்கள். விரஜா நதியில ஸ்நானம் பண்ண பிற்பாடு அங்க அப்ராகிருத்தமான இந்திரியங்கள்லாம் நமக்கு அப்போ ஏற்படும். அது வரைக்கும் நமக்கு இருக்கிற இந்திரியங்கள்லாம் ஒரே இந்திரியங்கள் தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும். ஆனா இதுல சில கேள்வி எல்லாம் வரும். இப்ப இந்திரியங்கள்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி சொன்னமானாக்க, ஒரே இந்திரியங்கள் தான் இருக்குன்னாக்க, இப்ப நான் மனுஷனா இருக்கச்சே இந்த ஐந்து இந்திரியங்கள்னாலும் ஐந்து புலன்கள்னாலையும் என்னால உணர முடிகிறது. இதே என்னுடைய பாப விசேஷத்தினால எனக்கு ஒரு புழுவா பூச்சியாகவோ இல்ல மாடாவோ ஏதோ ஒரு பிறவி ஏற்பட்டதுன்னாக்க, அப்ப சில இந்திரியங்களுடைய சில இந்திரியங்களாலதான் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிகிறது. சில விஷயம் சில இந்திரியங்கள் சில புலன்களுக்கு உபயோகமே இல்லாத இருந்திருக்கு. இப்ப புழு பூச்சியா இருந்ததுன்னாக்க அதுக்கு வாகிந்திரியத்துக்கு வார்த்தையே இல்லாதால வார்த்தையா பேச பேசவா முடியும்? அப்போ அதுக்கு வாகிந்திரியமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பாப விசேஷத்தினால அந்த வாகிந்திரியம் செயல்படாமல் இருந்து, அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு கண்ணு தெரியலன்னாக்க அந்த இடத்துல அந்த அந்த வஸ்துவை அறிவிக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது, பார்க்கக்கூடியது, அதுக்கு ஏற்றதாக இந்திரியம் இருக்க அந்த புலன் அவனிடத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த புலன் எந்த எந்த வழியா வரணுமோ அந்த வழியில ஒரு தடங்கல், இவனுடைய பாப விசேஷத்தினால கண்ணுல ஒரு தோஷம் ஏற்படுறது, அந்த தோஷத்தினால அவனால பார்க்க முடியாது போறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர இந்திரியம் இல்லைன்றது இல்லை. இந்திரியம் எல்லா சமயத்திலையும் இருந்துருக்கு. அப்போ இந்திரியங்கள் செட் ஆஃப் இந்திரியங்கள் அந்த சீவைகுண்டத்துக்கு போறதுக்கு மின் வரைக்கும் பிராகிருத்தமான இந்திரியங்கள், விரஜா நதியில போன பிற்பாடு ஸ்நானம் பண்ண பிற்பாடு அப்ராகிருத்தமான இந்திரியங்கள்லாம் நமக்கு ஏற்படுகின்றன. இப்படி வேதாந்தத்துல இந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த தர்மபூத ஞானம்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த தர்மபூத ஞானத்தை வரச்சே பெருமாள் எதுக்காக இதை நித்தியமாக பண்ணிருக்கேன்? இப்ப இந்திரியங்கள் மாதிரி இந்த பிரகிருத்தில இருந்த வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், அந்த பிராகிருத்தமான தேசத்துல இருந்த ஒரு தர்மபூத ஞானம் இருந்துட்டு அப்ராகிருத்தமான ஒரு தர்மபூத ஞானம் வரலாமோ இல்லையோ, அந்த மாதிரி எதனா கேள்வி கேட்கலாமே என்ன கேட்க போறோமேன்றதுக்காக தான் இத தர்மபூத ஞானத்தை நித்தியமாக ஆக்கி வச்சிருக்காருன்னு சொன்னார். ஏன் நித்தியமா ஆக்கினார்னாக்க, பரமபுருஷார்த்த அனுபவத்துக்கு ஏற்படுறதுக்காக தான். அந்த பரமபுருஷார்த்த அனுபவம்ன்றது இருந்துருக்க, நான் தான் இந்த பரமபுருஷார்த்தத்தை இத்தனை நாள் இழந்தவனாக இருந்து இப்ப அனுபவிக்கிறேன்ற ஒரு புத்தி வரணுமோ இல்லையோ. அப்ப இழந்தவனாக இருக்கிறதும் இப்ப அனுபவிக்கிறேன்றது எல்லாமே நமக்கு தெரியணும். இதுக்கு இந்த தர்மபூத ஞானம் நிச்சயமா இருந்தாதான் இதை தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு விஷயம். இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, தத் விரோதனி விரோதி நிவர்த்தன வியாஜரூபமாயும் பரிணமிக்க கடவுது தர்மபூத ஞானம். இப்ப இந்த ஒவ்வொருத்தரும் நாம ஒவ்வொருத்தருமே எம்பெருமான அனுபவிப்பதற்காக அந்த பரிபூர்ண பிரம்மானுபவ பண்ணுவதற்கு இட்டு பிறந்தவர்கள். நாம சுதசித்தமாக நம்ம வந்து இயல்பாகவே பெருமாளை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டவர்கள். நம்மளுடைய கர்மா இந்த அனுபவத்தை ஏற்படாமல் தடுக்கிறது. ஒரு அப்பாவுனுடைய சொத்து அவர் ஒன்றும் உயிலே எழுதி வைக்காத போயிட்டேர்னா கூட பிள்ளைக்கு தான் நேரம் வந்து சேரும், அவன் பிள்ளை இருந்தான்னாக்க. அந்த மாதிரி நாம எல்லாரும் அந்த எம்பெருமான் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கும்
அவருடைய ஸ்வரூப ரூப குணங்கள் எல்லாம் அனுபவிப்பதற்கும் ஒரு பையன் தகப்பனுடைய சொத்தை எப்படி தாயதன கிரமமா அனுபவிப்பதற்கு ஏற்றவனாக இருந்திருக்கானோ உரியவனாக இருந்திருக்கானோ அதே மாதிரி நாம்களும் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உரியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் கூட நாம் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை இழந்து நிற்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம கொண்ட பாபசேஷங்கள். இப்போ சில சமயங்கள்ல தகப்பனாருடைய சொத்தை பிள்ளை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். எந்த நிலையில ஏற்படும்? அந்த தகப்பனாரிடத்துல இவன் சரியா நடந்து கொள்ளாத இருந்து அந்த தகப்பனாருக்கு இவனிடத்துல சீற்றம் வரும்படியான ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டதுன்னாக்க, அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இவனிடத்துல இருந்ததுன்னாக்க, அப்போ அந்த சீற்றம் தணியும் வரை அவனால் தகப்பனாருடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. அதே மாதிரிதான் நாமும் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு இலக்காகினோம் ஆனால் நம்மளுடைய பாப விசேஷங்கள் அப்பதான் பாப்பம் வரும். அப்போ அந்த பாப்பத்தினால வரக்கூடியது எம்பெருமானுடைய சீற்றம் தானே அது. ஆகையால அதுக்கு இலக்காக நாம் ஆயிட்டோம்னாக்க அப்ப என்னாகும்? நமக்கு சுதப்பிராப்தம், நாம இயல்பாகவே செய்யக்கூடியதான அந்த பகவத் கைங்கரியத்தை இழந்து இந்த சம்சாரத்துல உழண்டு நாம இருப்போம். நாம இப்போ இந்த சம்சாரத்துல இருக்கிறது இருக்க இதுக்கு பாப விசேஷத்தினாலதான் இந்த கர்மாவனாலதான் இந்த சம்சாரத்துல நாம இருந்துட்டு இருக்கோம், பிரகிருதிக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். இது பகவத் பிராப்திக்கு தடங்கலாக இருந்துட்டு இருக்கு. இது போனாதான், தடங்கலா இருக்கிறது போனாதான் எந்த இடத்துல சேரணுமோ சேர வேண்டிய இடத்துல நம்மளால சேர முடியும். அப்ப அந்த தடங்களை எப்படி போக்கடிக்கிறது? தடங்களை போக்கடிக்கிறதுக்கு எது சாதனமாக இருக்கும் என்று பார்க்கணும். தத் விரோதி நிவர்த்தன வியாஜரூபமாயும் பரிணமிக்க கடவு தர்மபூத ஞானம். இந்த தர்மபூத ஞானம் என்ன பண்ணணும்னாக்க, பெருமாளை அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற கர்மாக்களை போக்கடிப்பதற்கு ஒரு வியாஜமாக இருக்கும், சாதனமாக இருந்திருக்கும். அதுக்காக தான் இந்த தர்மபூத ஞானத்தை மாற்றாதே நித்தியேச்சையாலே இத்தை அகமர்த்தத்துக்கு நித்திய தர்மமாக்கி வைத்தது. எம்பெருமானுடைய நித்தியமான இச்சை எப்பவும், அதாவது நிரந்தரமாக, அதாவது அவருடைய இச்சை ரெண்டா சொல்லிருக்குமோ இல்லையோ, அந்த நித்தியேச்சை அநித்தியேச்சைன்னு சொல்லச்சே, இந்த வஸ்துக்கள்லாம் நித்தியமாக இருக்கட்டும்னு அவருடைய இச்சை இருந்ததுன்னா அந்த வஸ்துக்கள்லாம் நித்தியமா இருக்கும், இந்த வஸ்துக்கள்லாம் அநித்தியமா இருக்கட்டும்னு அவருடைய சங்கல்பம் இருந்ததுன்னா அந்த வஸ்துக்கள்லாம் அனித்தியமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல தர்மபூத ஞான விஷயத்துல இந்த தர்மபூத ஞானம் இந்த ஆத்மாவுக்கு எந்த ஆத்மாவோட சார்ந்ததாக இருக்கின்றதோ அந்த ஆத்மாவுக்கு நித்தியமாக இருக்கட்டும், எப்பொழுதும் அந்த ஆத்மாவை சார்ந்ததாகவே இருக்கட்டும் என்று எம்பெருமானுடைய இச்சை. அதனால அது அப்படியே இருந்துருக்கு. இப்ப இந்த தர்மபூத ஞானத்தினால விரோதி நிரசனம், அதாவது நாம இயல்பாக எம்பெருமானை அடையக்கூடிய அடைந்து கைங்கரியம் செய்ய தகுந்தவர்களாக நாம இருந்துருக்கோம், உரியவர்களாக நாம இருந்துருக்கோம். அப்படி இருக்கிட்டே நமக்கு அடைய முடியாத போனத்துக்கு தடங்களாக இருக்கிற கர்மாக்கள், அந்த கர்மாக்களை போக்கடிக்கிறதுக்கு காரணமாக வியாஜரூபமாக இருக்கிறது இந்த தர்மபூத ஞானம்னு சொல்லி சொல்ற. இந்த தர்மபூத ஞானத்தினால எப்படி அந்த கர்மாக்களை போகணும்? கர்மாக்களை போக்கடிக்கிறதுன்றது பெருமாள் உத்தரவாலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது. இப்ப இந்த தர்மபூத ஞானம் எப்படி இருக்கும்? அதுக்கு கர்மாக்களை போக்கடிக்கிற விஷயத்துல விரோதி நிரசனத்துக்கு வியாஜரூபமாயும் பரிணமிக்க கடவுதுன்றது ஒரு கேள்வி வரும். அது சொல்லச்சே, இந்த தர்மபூத ஞானத்தினால நமக்கு ஸ்வரூப ஞானம் ஏற்படுறது, நம்மளுடைய சுவாவத்தை தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய சுவாவம் நம்மளுடைய ஸ்வரூபம்னு சொல்லச்சு, இது சாஸ்திரங்களை வாசிக்கிறோம். சாஸ்திரங்களை வாசித்தோம்னாக்க அப்ப நமக்கு ஏற்படுற ஞானம் என்ன ஏற்படுறதுன்னா, இந்த ஆத்மா நமக்கு உரியது அல்ல, இந்த ஆத்மா எம்பெருமானுடைய வஸ்து என்ன தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த உரிய வஸ்துவை உரியவனிடத்துல சமர்ப்பிக்கிறதுதானே நம்மளுடைய கடமை. யாரதோ வஸ்துவை நாம வச்சுட்டு இருக்க முடியுமாண்ணா? முடியாது இல்லையா. அதே மாதிரி யாரதோ வஸ்துவை நம்ம வஸ்துன்னு நாம் அனுபவிக்க முடியுமா? ரெண்டுமே பண்ண முடியாது. அதுக்காக
நாம என்ன பண்றோம்னாக்க, இந்த வஸ்துவை உடையவன் இடத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆத்மாவை எம்பெருமான் இடத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலன் ததா நவம ஸ்ரீபதே ரேவேத்தின்னு அந்த எம்பெருமான், எனக்கு ஒன்றும் இதுல ஒன்றும் பொறுப்பு இல்லப்பா, எல்லாம் உன்னுடையது தான், இந்த வஸ்து உன்னுடையது தான், இது ரட்சணம் பண்ணதுனால வரக்கூடிய பலனும் உன்னுடையது தான்னு இதை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். இப்படி சமர்ப்பிச்சோம்னாக்க அந்த எம்பெருமானுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு கருணை, ஒரு சுவாதந்திரியம், இதை ரெண்டு நாள்லையும் நாம வெறும சமர்ப்பிக்கிறதுன்ற ஒரு வியாஜத்தை வச்சுண்டு நமக்கு அனுகிரகம் பண்றேன். அப்ப என்ன பண்றார், நம்மளை பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணும்படியாக நாம எப்ப கேட்கிறோமோ அந்த சமயத்துல நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படும்படியாக அவர் பண்றார், பெருமாள் பண்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலை இப்ப நம் இந்த ஆத்மாவை எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கணும்ன்ற அளவுக்கு உண்டான ஒரு ஞானத்தை ஏற்படுத்துறது இந்த தர்மபோத. அதுக்கு வியாஜமாக இருக்கிறது தர்மபோத ஞானம். இந்த தர்மபோத ஞானம் இல்லாத இருந்துனாக்க இந்த சொஸ்வரூபமே நமக்கு தெரியாது. நாம எம்பெருமானுக்கு சேகபோதன்ற ஞானமே நாம் அறிய முடியும். ஏன்னா இது ஆத்மான்றது இருக்க அது வந்து இந்த செஸ் விளையாடுறதுல கிங் மாதிரி, இது ஆத்மா அதுவும் ஞானஸ்வரூபமா இருக்கும். இந்த ராஜாவா இருக்கிற அந்த செஸ் போர்டுல ராஜாவுக்கு என்ன சக்தின்னாக்க எல்லா பிரதேசத்துலயும் குறுக்க நடுக்க பின்னாடி முன்னாடி எல்லாம் போகும், ஆனா ஒரு ஸ்டெப் தான் போகும், அதுக்கப்புறம் அதோட போக முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆத்மா என்ன பண்ணும்னா தன்னை மாத்திரம்தான் அதால உணர முடியும். அகமகம்ன்றது தான் அதுக்கு இந்த ஆத்மாவுக்கு வருமே தவிர மீதி ஞானம் வரணும்னு சொல்லி சொன்னமானாக்கா அது தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் அது வர முடியும். இந்த தர்மபூத ஞானம்ன்றது ராணி மாதிரியது, இது எப்படி வேணா போகும், குறுக்க போகும், நெடுக்க போகும், பின்னாடி போகும், முன்னாடி வரும், எப்படி வேணா போகும். அந்த மாதிரி இந்த தர்மபூத ஞானம் விபுவா இருந்துருக்கு. இந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் நல்லது கெட்டது முதல், அதாவது இந்த ஆத்மாவுக்கு வரக்கூடிய ஞானம் எல்லாமே ஏற்படும். இப்ப இந்த சாஸ்திர ஞானம் இந்த தர்மபூத ஞானத்துல என்ன ஆகும்னாக்க சில சமயங்கள்ல நம்மளுடைய பாப விசேஷத்தினால இந்த தர்மபூத ஞானத்துக்கு ஒரு சுருக்கம் ஏற்படும். அந்த சுருக்கம் ஏற்பட்டதுன்னாக்க நல்லதை கிரகிக்க முடியாத போயிடும், கெட்டதை கிரகிச்சதுன்னாக்க அது விபரீதத்துல போய் நமக்கு பிரவருத்தி உண்டு பண்ணும்படியாக ஆயிடும். அதே தர்மபூத ஞானம் தான் புண்ணிய விசேஷத்தினால நல்லதை கிரகிக்கும்படியாக பண்ணிச்சுன்னாக்க ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாகவும் பண்ணி நமக்கு அந்த உபாய பர்யந்தமாக, அதாவது எம்பெருமான அடைவதற்கு உபாயம், எம்பெருமான அடைவதற்கு உபாயம்னாக்க எம்பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற தடங்கல்களை நீக்கும்படியாக செய்வதற்கு ஒரு வியாஜமாக பண்றோம். ஆகையால இந்த தர்மபூத ஞானத்தையும் மாற்றாதே, ஒவ்வொரு சரீரத்துக்கு ஒவ்வொன்று மாதிரியோ இல்ல வேற வேற விஷயமாக இல்லாத, இதை மாற்றாதேன்னா அழிக்காதேன்னு அர்த்தம். எப்படி சரீரத்தெல்லாம் அழிச்சிடுறாரோ அந்த மாதிரி தர்மபூத ஞானத்தை அழிக்காத, இன்னும் கேட்டா பிராகிருதமான இந்திரியங்களை கூட அழிச்சிடுறே சிவைகுண்டத்துக்கு போகச்சே, ஆனா தர்மபூத ஞானத்தை மாத்திரம் அழிக்கிறது இல்லை. இப்ப ஆத்மா எப்படி நித்தியமாக இருந்துருக்கோ அதே மாதிரி தர்மபூத ஞானமும் நித்தியமாக இருந்துருக்கு. அதை நித்தியமாக இருக்கும்படியாக பண்ணது யாருன்னா அந்த எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானுடைய நித்தியச்சையினாலே தர்மபூத ஞானம் நித்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இத்தை அகமர்த்தத்துக்கு நித்திய தர்மமாக்கி, ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தர்மம். இப்ப அகம்னு சொல்லச்சு ஆத்மா இருக்கு, ஆத்மா நித்தியமா இருக்கு, ஆத்மா அணுவா இருக்கு, ஆத்மா ஞானஸ்வரூபமா இருக்கு, இதெல்லாம் இந்த அகமர்த்தமாக இருந்திருக்கிற ஆத்மாக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள். அதுல தர்மபூத ஞானத்தை நித்திய தர்மமாக ஆக்கிறது. ஆத்மா எப்பொழுதும் ஞானஸ்வரூபத்தோட மாத்திரமில்ல, இந்த தர்மபூத ஞானத்தை குணமாகவும் உடையவர், ஞான குணக்கன் என்ன சொல்றது. இந்த தர்மபூத ஞானம் நித்தியமானது. இந்த நித்தியமான தர்மபூத ஞானம் எப்பவும் ஆத்மாவை ஆசிரயிச்சு அதுவும் நித்தியமாக இருக்கும்படியாக பண்றார். அத்த நித்திய தர்மமாக்கி வைத்தது சுவாவ ரட்சண ரூபமான நித்தியோபகாரம், பெருமாள் பண்ற நித்தியமான உபகாரத்துல. இதாவது இந்த உபகாரத்துல பல விதங்கள், ஒவ்வொரு சமயம் அந்தந்த சமயத்துக்கு பண்ற உபகாரம்லாம் அது அநித்தியோபகாரம், எப்பவும் இருக்கும்படியாக பண்றது இருக்கு அது நித்தியோபகாரம். அந்த நித்தியோபகாரம்ன்றது பெருமாள் ஒத்தராலதான் பண்ண முடியும். அத்த வரைச்சு நம்மளுடைய சுபாவத்தை ரட்சிக்கணும்,
அந்த சுவாவத்தை ரட்சிக்கிறதுன்றதாக இருந்துருக்கிற ஒரு நித்தியோபகாரம் பண்றார் என்ன சொல்ற. இப்ப சுவாவத்துக்கு ரட்சணம்னு சொன்னாக்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சுவாவம் இருக்கு. நெருப்பு சொட்டா சுடுறது, இது சுவாவம். அதே மாதிரி ஜலத்துக்கு சைத்தியம்ன்றது ஒரு சுவாவம். இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சுவாவம் இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு உண்டான சுவாவத்தை ரட்சணம் பண்ணணும்னாக்க அதுக்கு தர்மபூத ஞானம் நிச்சயமா இருந்தாதான் ஆத்மாவுக்கு உண்டான சுவாவத்தை ரட்சணம் பண்ண முடியும். அது எம்பெருமானுடைய நித்தியேச்சையினால ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்தந்த தர்மபூத ஞானங்கள் நித்தியமாக அந்த அந்த ஆத்மாவை ஆசிரியிருக்கட்டும்னு பெருமாள் நமக்கு சுவாவ ரட்சணம் பண்ணுவதற்காக இவ்வாறு செய்கிறார் என்பதை எம்பெருமான் செய்யக்கூடிய முக்கியமான உபகாரங்கள்ல அடுத்த உபகாரமாக இந்த இடத்துல சுவாமி சாதிச்சிருக்கார். இப்படி எத்தனையோ உபகாரங்கள் எல்லாம் நாம பார்க்க போறோம். இப்படி இதையெல்லாம் தனித்தனியா பிரித்து காண்பிச்சது சுவாமியினுடைய ஒரு விசேஷம். அவர் நம்ம மாதிரி இருக்கவாளால தெரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காக தான் இவ்வளவு தெரிஞ்சிருக்க சொல்லிருக்க. இவ்வளவு சொன்னாலும் நமக்கு புரியாததாகவும் நிறைய விஷயம் இருந்துருக்கு. இதையெல்லாம் புரியும்படியாக பண்ணணும்னாக்க அதுக்கு சுவாமியினுடைய அனுகிரகம் வேணும், அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும். அவர் ரெண்டு பேருடைய அனுகிரகத்தை பிரார்த்திச்சுண்டு இன்றைய தினம் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.